கோவை மணியகாரன் பாளையத்தில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சி சார்பில் கொங்கு குடும்ப விழா நடைபெற்றது. இதில் அக்கட்சியின் பொதுச் செயலாளர் ஈஸ்வரன் மற்றும் சிறவை ஆதீனம் குமரகுருபர சுவாமிகள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். விழாவில் சிறப்புரையாற்றிய அக்கட்சியின் பொதுச் செயலாளர் ஈஸ்வரன் பின்னர் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்தார். அப்போது பேசிய அவர், உலக சந்தையில் கச்சா எண்ணெய் விலை குறைந்துள்ள நிலையில் நாளுக்கு நாள் பெட்ரோல் டீசல் விலை அதிகரித்து வருவது எந்த வகையில் நியாயம் என தெரிவித்தார். பெட்ரோல் டீசல் விலை உயர்வை மாநில அரசு கவனிக்கிறதா என்று கேள்வி எழுப்பிய அவர், பெட்ரோல் டீசல் விலை உயர்வு காரணமாக அத்தியாவசிய பொருட்களின் விலை உயர்ந்து வருவதாக குற்றம் சாட்டினார். தமிழக அரசுக்கு மக்கள் மீது அக்கறை இருந்தால் பெட்ரோல் டீசல் மீதான மாநில அரசு வரியை குறைக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டார். தேவர் சமூகம் குறித்து சட்டத்துறை அமைச்சர் பேசியது குறித்த கேள்விக்கு எந்த சமூகத்தையும் கொச்சைப்படுத்தி பேசுவது ஏற்றுக்கொள்ள முடியாது என தெரிவித்த அவர், அத்தகைய பேச்சு கண்டிக்கத்தக்கது என்றார். சட்டமன்ற தேர்தலில் எத்தனை இடங்களில் போட்டியிடுவீர்கள் என்ற கேள்விக்கு 50 தொகுதிகளில் முடிவுகளை மாற்றும் சக்தி கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சிக்கு உள்ளது, அனைவருக்கும் தெரியும் எனவும் அதனால் எங்களது வலிமைக்கு ஏற்றவாறு தொகுதிகள் கிடைக்கும் என்ற நம்பிக்கையோடு பயணிக்கிறோம் எனவும் அவர் தெரிவித்தார். சிறு குறு தொழில்கள் பெருமளவு பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் அதற்கு எந்த தீர்வும் தற்போதைய மத்திய பட்ஜெட்டில் கிடைக்கவில்லை என குற்றம் சாட்டிய ஈஸ்வரன், வேலையில்லா திண்டாட்டத்தை எந்தவித தீர்வும் இல்லை எனவும் தெரிவித்தார். குலவெள்ளாளர் அறிவிப்புக்கு பல்வேறு தரப்பினரும் இருந்து எதிர்ப்புகள் உள்ளது எனவும், தேர்தலுக்காக மத்திய மாநில அரசுகள் இதை செய்துள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். பிற்படுத்தப்பட்ட சமூகத்தில் 55% மக்கள் மட்டுமே உள்ள நிலையில் 26.5% ஒதுக்கீடு மட்டுமே வழங்கப்பட்டு வருகிறது. பிற்படுத்தப்பட்ட சமூகத்தினருக்கு குறைந்தபட்சம் 40% இடஒதுக்கீடு அளிக்கப்பட வேண்டும் எனவும் அவர் வேண்டுகோள் விடுத்தார். இது மாதிரி நாங்கள் தொழில் அபிவிருத்தி பண்றோம், புதுசா இன்வெஸ்ட்மெண்ட் கொண்டு வர்றோம், பெரிய பெரிய அரசனுடைய கம்பெனிகள்லாம் விற்கிறோம், இதான் இருக்கே ஒழிய சிறு குறு தொழில்களை காப்பாற்றுறதுக்கான எந்த விதமான அறிவிப்பும் இல்லை. இளைஞர்களுக்கு படித்தவர்களுக்கு நல்ல வேலை கிடைப்பதற்கான எந்த அறிவிப்பும் இல்லை. விவசாய கடன் தள்ளுபடியை யார் செய்தாலும் வரவேற்கக்கூடியவன் நான். உங்களோட மக்கள் தேசிய கட்சியை பொறுத்த அளவுக்கு விவசாயத்திற்கான எந்த ஒரு நல்ல விஷயங்கள் வந்தாலும் அதை வரவேற்கக்கூடியவர்கள், ஆனால் அனைவருக்கும் கிடைக்க வேண்டும். ஏன்னா அதிமுக கொண்டு வந்த விவசாய கடன் தள்ளுபடி 2016 எல்லோருக்கும் கிடைக்கவில்லை. அவர்கள் விரும்புகிற குறிப்பிட்ட நபர்களுக்கு மட்டுமே அன்றைக்கு கொடுத்தார்கள். இன்றைக்கு கூட புதுப்பிப்பதற்காக ஒரு சிலர் பணம் கட்டியிருக்கிறார்கள், புதுப்பிப்பதற்காக அவங்களுக்கெல்லாம் லிஸ்ட்டில் பேரே வரல. அப்போ எல்லாத்துடைய கடனும் தள்ளுபடி செய்யப்பட வேண்டும். மாநில அரசும் மத்திய அரசும் வருகின்ற தேர்தலை குறிவைத்து அது என்னமோ இவங்களை ஆட்சி கட்டலில் கொண்டு போய் உட்கார வச்சிடற மாதிரி வேக வேகமாக இதை செய்திருக்கிறார்கள். ஆனால் அதற்கான எதிர்ப்புகளும் மிக பலமாக இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். பலமுறை மாநில அரசிடத்திலே நான் சொன்னேன், இது மத்திய அரசு செய்திருந்தாலும் மாநில அரசுக்கு அதில் பெரும்பங்கு இருக்கிறது. எல்லோரையும் அழைத்து வைத்து பேச வேண்டும் என்று சொன்னேன். நான் கூட பேசுவதற்கு நேரம் கேட்டேன். முதலமைச்சர் அதற்கெல்லாம் தயாராக இல்லை. இவர்கள் ஏதோ ஒரு நோக்கத்தோடு அதை செய்கிறார்கள். ஆனால் வருகின்ற சட்டமன்ற தேர்தல் இவர்களுக்கு தகுந்த படிப்பினையை கொடுக்கும். இன்றைக்கு 26.5% இடஒதுக்கீடு தான் இருக்கிறது. ஆனால் பிற்படுத்தப்பட்ட சமுதாயத்திலே எல்லா ஜாதிகளும் சேர்ந்து 55% மக்கள் இருக்கின்றோம். ஆனால் 26.5% தான் இடஒதுக்கீடு. இன்றைக்கு வந்து ஒவ்வொருத்தரும் அவங்க ஜாதி எவ்வளவு இருக்கோ அவ்வளவு இடஒதுக்கீடு வேணுங்கிறாங்க. அப்படி பார்த்தா பிற்படுத்தப்பட்ட பிரிவில் இருக்கிற ஜாதிகளுக்கு 55% இடஒதுக்கீடு வேணும். ஆனால் குறைஞ்சபட்சம் 40% ஆகுங்கன்னு கேட்குறோம். தேர்தல் அறிக்கையிலே கொங்கு மண்டலத்தில் இருக்கிற அத்துணை நீர்ப்பாசன திட்டங்களையும் நிறைவேற்றுவதற்கான கோரிக்கைகள் முக்கியமாக இருக்கும்.
இங்கிருக்கின்ற தொழிற்சாலைகளையுமே பாதுகாப்பதற்கான அம்சங்கள் அதில் இருக்கும். வேலை வாய்ப்பை அதிகப்படுத்துவதற்கான அந்த வேலைகளும் இருக்கும். கொங்கு மண்டலத்தினுடைய பாதுகாப்பை உறுதி செய்வதற்கு எல்லா விதமான கோரிக்கைகளும் வாக்குறுதிகளும் அறிக்கையில் இருக்கும். எல்லாரும் காத்துட்டு இருக்காங்க. முதல்ல ரஜினிகாந்த் என்னாகனு காத்துக்கிட்டு இருந்தாங்க. இப்போ திருமதி சசிகலா அவருடைய வருகை அதிமுகவை என்ன பண்ணோம் அப்படிங்கிறதுனால எல்லா பிரதான கட்சிகளுமே கொஞ்சம் பொறுத்திருந்து பார்ப்போம்னு பொறுத்துட்டு இருக்காங்க. நான் ரொம்ப பொறுக்க முடியாது. இன்னும் ஒரு 10 நாள் 15 நாளைக்குள்ளே முடிச்சு தான் ஆகணும். ஆனால் தேர்தல் அறிவிப்பு வந்துடும். ஆனால் அதுக்கு மேலே தள்ளி போட முடியாது.